ஹே கைஸ், வெல்கம் டு சுவை நேரம். நம்ம இன்னைக்கு ஒரு சுவையான புளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்து அதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொஞ்சம் சூடானதும் இப்போது நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸோட புளியை எடுத்து இதில் ஊற வைங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறின பிறகு நல்லா புளி தண்ணியை இல்லை புளியை தண்ணியில் கரைச்சி நல்லா புளி தண்ணியை எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த புளியோட தோலெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து விசாட்டிடுங்க. இந்த பாருங்கள், தோல் இல்லாமல் ஒரு புளி கரைசலோட தண்ணி மட்டும் எடுத்து இதை கடாயில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. இப்போது நல்லா கொதித்ததும் இப்போ ஒரு பிஞ்சோவில் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம புளி சட்னியில் இனிப்பு இருக்கும்ல, அதுக்காக நான் ஒரு 2 பீஸ் பெரிய வெள்ளத்தை போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த சைஸில் ஒரு 2 பீஸ் வெள்ளை போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு புளி சட்னி கிடைக்கும். வெள்ளை கரைய கரைய இந்த சட்னி கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போது கொதிக்கிற நேரத்தில் உங்களுக்கு புளி பத்தலைன்னா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் உள்ள எலுமிச்சை சாறை போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க கொதிக்க சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியாகவும் ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சி வரும். இப்போது இந்த மாதிரி சாஸ் கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஆஃப் பண்ணி காட்டுறப்பாருங்க எவ்வளோ சாசி டெக்ஸ்டரில் வந்திருக்கு. இந்த டெக்ஸ்டரில் வரணும். இப்போது இதை நீங்கள் ஒரு கப்பில் சர்வ் பண்ணி ஒரு 3 நாள் முடிக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.